விபசனா ஆனாப்பானா இப்ப இது பத்திலாம் உங்களுடைய கருத்து ஐயா? நான் வந்து விபசனா நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 முறை 5 முறை கலந்துருக்கிறேன். அது ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி விபசனா என்பது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் போய் ஒரு வகுப்புல உட்காந்து டோட்டலா ட்ரை ஆகுறீங்க, மறுபடியும் வரீங்க, அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு உள்ளார. இந்த புரிதல் மூலமாக நம்முடைய வாழ்க்கையே விபாஷனா மாதிரி ஆயிடுது. ஒரு டேங்க் இருக்குங்க, டேங்க்ல வந்து அங்கே போகிறாங்க, அவங்க வந்து பைப்பை திறந்து விடுறாங்க, உங்களுடைய எண்ணெய் பதிவுகள் ரொம்ப ஓவராக இருக்கிறதெல்லாம் அப்படியே அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி ஃப்ரீயாக வரீங்க, மறுபடியும் வந்து ரப்ப ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகேங்களா? இங்கே என்ன ஆகுது, பாட்டத்தையே எடுத்துடுறோம். வரும்போது அது போயிடுது, தேவையானது வருது, பயன்படுத்திக்கிறோம். நம் எப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு வேலை செய்கிறீங்களோ அது எல்லாமே வந்து முரண்பாடு தான் உண்டாக்கும் உள்ளுக்குள்ளார. டோட்டலாக நீங்கள் வந்து இது வந்து லைஃபே தவம்னு சொல்லுவோம், வாழ்க்கையே வாழ்வே தவம்ங்கிறாங்கல்ல டாக்டர் சார் சொன்னாங்கல்ல, நான் தியானமே பண்ணுறதில்ல வாழ்க்கையே தவமாக இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த முறை இது. ஓம் சாந்தி ஐயா. ஓம் சாந்தி. இல்லை ஒரு மெடிடேஷன் புரியல எனக்கு. ஓம் சாந்தின்னு ஒரு மெடிடேஷன் ஐயா. சரிங்க. அதில் வந்து பிரம்மகுமாரிகள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க. அதில் வந்து மெடிடேஷன் எப்படின்னா த்ரூ நம்மளுடைய இது மூலியமாக பரமாத்மா மேலே இருக்காரு, மெடிடேஷன் வந்து ஒரு இங்கேருந்து நம்ம இது பண்ணுற மாதிரி ஒரு மெடிடேஷன் அது. ஸோ அது உங்களுடைய கருத்தை ஐயா? அது அதாவது என்னென்னா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அகம் தான் இறைவன், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதை விட்டு விலகினா அதே நம்ம ஒன்று அடையணும். நீங்கள் எப்போ விலகிறீங்க, எதை ஒன்று தேடுறீங்களோ அப்போயே அதுலேருந்து விலகிறீங்க. இது தேடுதல் நிறுத்தினா தேடும் பொருளும் தேடப்படும் பொருளும் ஒன்றுங்கிறத புரிஞ்சிக்கிட்டா போதும். இப்போ ரெண்டாவது வந்து நீங்கள் சில தியானங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் என்ன வேணால் தியானம் பண்ணுங்கள். ஆனால் இந்த புரிதலுக்கு முன்னாடி தியானம் பண்ணுறதுங்கிறது ஒரு போராட்டம், தியானமே கிடையாது, போராட்டம் தான். ஏன்னு கேட்டால் ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே, இப்போ நீங்கள் ஒரு ஆகினியில் ஒரு தியானம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், இங்கே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எண்ணம் வீட்டில் அவங்க வந்து வர சொல்லியிருக்கிறோம், வந்து உட்காந்துருப்பாங்க அப்படின்னு வரும், அடிச்சா இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படிங்க கொண்டுருவோம், இல்லை இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும்னு எந்த ஒர்க் இருக்குது அப்படின்னு வரும், இல்லை இந்த எண்ணம் வரக்கூடாது. இது ஒரு சண்டை, உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. இல்லை அந்த புரிதல் வந்துட்டீங்க, இப்போ உட்காடுறீங்க ஆகினியில் தவறு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், இங்கே கவனத்தை வைக்கிறீங்க, அப்போ வீட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பாருன்னு தாட்டு வருது, இந்த தாட்டு நமக்கு வேலை இல்லை, நம்ம கவனம் இங்கே தான் அப்படின்னு நீங்கள் இங்கே கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு முழுமையான தியானமாயிடும். இதுக்கு மட்டும் ஒரு உதாரணம் நல்லா சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளவோ நெகட்டிவ் தாட்டு எவ்வளவோ உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருந்தால் கூட நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் அந்த புக் வச்சுருக்கீங்களா, அதில் எடுங்க, அந்த புக்கில் பாருங்கள், ஒரு படம் ஒன்று போட்டுருவோம், அந்த நம்மகிட்ட இங்கே ஒரு காப்பி இருக்கா, இங்க இங்க இருக்கு, ஒண்ணு கொடுங்க, வச்சுக்கி நீ பாருங்க, அதை இப்ப இதுல பாருங்க, மனப்பிரச்சனையை எதிர்கொள்வது எப்படி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பேஜ் எடுங்க, இது ஒரு எக்ஸாம்பிள். இதை பார்த்தீங்கன்னா உங்க செயல்ல நீங்க செயலில் எப்படி நீங்கள் இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் என்ன கொடுத்துருவோம், ஒரு கார் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கார் பொம்மை போட்டிருக்கோம், இந்த கார் வந்து ஒரு முழு மனம்னு வச்சுக்க, நம்முடைய முழு மனம் தான் இந்த கார். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான், இந்த கார் இருக்குங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் இருக்குது, இந்த ஸ்டேரிங்கும் காருடைய காருக்குள்ள ஒரு அடக்கம் தான், காரினுடைய ஒரு பகுதி தான் ஸ்டேரிங் சொல்கிறதும் காரில் ஒரு பகுதி தான், இந்த ஒட்டுமொத்த காரில் ஸ்டேரிங் ஒரு பகுதி தான். இப்போ ஒட்டுமொத்த கார் வந்து மைண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேரிங் வந்து என்ன சொல்கிறோம், அறிவு, நம்ம நான்கிற ஒரு அறிவு இருக்குல்ல, நாம் இருக்கிறங்கிற அறிவு இருக்குல்ல, இதுதான் இந்த ஸ்டேரிங். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த அறிவு எதை நோக்கி செயல்படணும், நீங்கள் ஆமாம் இப்போ என்ன நம்ம ஸ்டேரிங்கை நீங்கள் இயக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் காருக்குள்ளே பார்த்துட்டு சீட் எப்படி இருக்குது, இந்தாண்ட ரூஃப் எப்படி இருக்குது, பின்னாடி யார் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்டேரிங்கை இயக்கினீங்கன்னா என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும். இந்த ஸ்டேரிங் வந்து நீங்கள் ரோட்டை பார்த்து என்ன தேவை, நம்ம எங்கே எந்த ரோட்டில் போகிறோம், எங்கே டிராஃபிக் இருக்குது, எங்கே ஸ்லோ பண்ணணும், எங்கே வேகமாக போகணும், இது ஒன்றும் இல்லை, எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில். இப்படி நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் அறிவை இயக்கினீங்கன்னா அந்த பயணம் சிறப்பானதாக இருக்கும், ஒட்டுமொத்த காரணம் உங்களுக்கு சப்போர்ட்டாக பின்னாடி வந்துடும், ஸ்டேரிங் பின்னாடி வந்துடும். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு நீங்கள் ஸ்டேரிங் இயக்கினீங்கன்னா என்னாகும், இந்த சீட்டை சரி பண்ணுறேன், ஒன்றும் இல்லை என் மனசை சரி பண்ணுறேன், என் கவலையை மாற்றுறேன்,
என் கோபத்தை மாத்துறேன், எனக்கு இருக்கிற மன பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரி பண்றேன்னு பண்ணீங்கன்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆனா நீங்க வெளியே பார்த்து விட்டீங்கன்னா என்ன ஆகும், எவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் சரி. அடுத்த படம் பாருங்க, உங்களுக்கு ஒரு கவலையே இருந்தா கூட அந்த கவலை தான் உங்களுக்கு தூண்டுகோலா இருந்து செயலுக்கு உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குது. ஆனா கவலை பக்கம் நீங்க திரும்பினீங்க, கவலையை சரி பண்றேன்னு திரும்பினீங்க, கவலையை சரி பண்ணி ஆகணும்னு பாத்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை. ஒரு அம்மா வந்து மூச்சு திணறலால பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அம்மா முடியலையே அப்படின்ட்டு இருக்காங்க. நான் வந்து நீ சத்தத்தை நிறுத்துறியான்னு கேட்கறது கரெக்டா, அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுட்டு வெளியே நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போறது கரெக்டா, நீங்க கவலையை சரி பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட முழுகாமறேன், நீ முழுக முழுக எனக்கு பயமா இருக்குது ஓட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அவங்க முணுக முணுக தான் முடியல முடியலன்னு சொல்ல சொல்ல தான் நம்ம கவனத்தை வெளியே வச்சு சீக்கிரமாக நம்ம ஹாஸ்பிட்டல் நோக்கி போக முடியும். நீங்கள் கவலையை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறதும் உள்ளுக்குள்ளே பேஷண்ட்டை பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டேரிங்கை இயக்கிறதும் ஒன்று தான், நம்ம வேலை அறிவுக்கான வேலை வெளியே தான். அடுத்தது பாருங்க, அறிவை கொண்டு மனதை நிர்வாகம் செய்யக்கூடாது, அது பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். அறிவை கொண்டு புறச் செயல்களை நிர்வாகம் செய்யும் பொழுது ஒட்டுமொத்த மனமும் அறிவுக்கு உதவியாக வந்துவிடும். எப்படின்னு பாருங்க, இப்போ எங்க அறிவுங்கிறது சிறு பகுதி, அது எப்படி ஒட்டுமொத்த மனசையும் கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னா, எவ்வளவு எவ்வளவு பெரிய வண்டியாக இருந்தாலும் ஸ்டேரிங் சின்னது தான், நீங்கள் ரோட்டில் கரெக்டாக பார்த்து பார்த்து ஓட்டினீங்கன்னா அவ்வளோ பெரிய வண்டியுமே என்ன ஆகும், ஸ்டேரிங் காட்டுற வழியில் வந்துடும். மனசு நிறைய இருந்தால் கூட அதுக்கு வந்து எனர்ஜி கிடையாது, அறிவு கலக்கும் போது தான் எனர்ஜி ஆகுது. எல்லா தாட்டுமே செத்தது தான், எனர்ஜியே கிடையாது. தாட்டுக்கு உயிர் கொடுக்கறதே நம்ம திங்கிங் தான், நம்முடைய அறிவு தான். உங்கள் அறிவு புறம் நோக்கி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐடியாக்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுறது. அதனால் நம்முடைய வேலையே வெளியே தான் அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அது எவ்வளவா இருந்தாலும் சரி நமக்கு இங்கே சால்வ் ஆகிடும். ஓகேங்களா, அடுத்து அகம்புறம்னு பாருங்க இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் நேற்றே நான் சொன்னேன், நான் நீங்கள் மனசை நிர்வாகம் பண்ணுறதும் உங்கள் நிழலை நிர்வாகம் பண்ணுறதும் ஒன்று தான். நம்ம நடந்து போகிறோம், நம்ம நிழல் கீழே உழுவுது, இங்கே வந்து புல்லாந்தரையும் இருக்குது சாக்கடையும் இருக்குது. நிழல் வந்து புல்லாந்தரையில் தான் உழுவணும், சாக்கடையில் உழுவக்கூடாது. நீங்கள் பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக நிழல் புல்லாந்தரையில் உழுவுற மாதிரியே நடந்தீங்கன்னா என்ன ஆகும், நம்ம காலை சாக்கடையில் வச்சுருவோம். நிழல் எங்கே விழுந்தா என்ன, நம்ம காலை கரெக்டாக வைப்போம்னு வச்சோம்னா என்ன ஆகும், நம்ம பயணம் நல்லா தான் இருக்கும். அதனால் உங்கள் செயல் உங்கள் உங்கள் செயல் சார்ந்தது தான் நம்முடைய அறிவு செயல்படணும். என்ன பண்ணணும், இப்போ ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்களாம் கூகுள் மேப் பார்த்துருக்கீங்களா, நம்ம அறிவு கூகுள் மேப் மாதிரி ஆயிடணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு டெஸ்டினேஷன் போகணும், அது சொல்லுது 1 கிலோமீட்டர் போய் வலதுபுறம் திரும்புங்குது, நீங்கள் அது பேச்சை கேட்கல, 1 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டீங்க. அப்போ என்ன சொல்லுன்னா, இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படி அங்கே போகணும் தான் சொல்லுமே, எதாவது திட்டாது, திட்டுமா, ஐயோ எத்தனை தடவை சொன்னேன் 1 கிலோமீட்டர் கட் பண்ணுன்னு, தாண்டி வண்டி அறிவே இல்லையான்னு கேட்காது. இப்போ இங்கேருந்து நீங்கள் எப்படி போகணும், இன்னும் 1.5 கிலோமீட்டர் போனால் யூ-டர்ன் எடுத்து திரும்பி வரலான்னு சொல்லுவேன் தவிர எப்பவுமே திட்டாது. அது மாதிரி முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனது தான், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தான் எப்பயுமே நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம்னா சக்ஸஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். இப்படி ஆயிருக்கக்கூடாது, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணிட்டேனே, இது எல்லாமே வந்து குற்ற உணர்ச்சியினுடைய வடிவம் தான். குற்ற உணர்ச்சி தான் இருக்கிறதுலேயே மோசமானது. இப்போ என்ன பண்ணணும்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம இதுதான் கிரியேட்டிவ் மைண்டு, இதுதான் ஆக்கப்பூர்வமான செயல். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், சொன்னாங்க மனசு எனக்கு கட்டளை இட்டிகிட்டே இருக்குது, நீ அதை பண்ணு இதை பண்ணுங்க, அதை பண்ண விட்டு என்னை திட்டுது, கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, நீ இதை பண்ணுறீங்களாமேன்னு சொல்லுது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம காரில் ட்ரைவ் பண்ணுறோம், மேலே ரியர்வியூ மிரர்னு இருக்குல்ல, ரியர்வியூ மிரரில் வந்து எனி டைம் ஏதோ ஒரு சீன் ஓடிட்டு தான் இருக்கும், பின்னாடி இருக்கிற காட்சி வந்துட்டுருக்கோம். என்னென்ன நம்ம எப்பெல்லாம் அதை பயன்படுத்துவோம், அதாவது பிரேக் பண்ணி நிறுத்துறோம்னா பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்போம், இல்லை ஒரு வண்டி சைடு வாங்கி போனால் பின்னாடி வண்டி வருதான்னு பார்ப்போம், ரிவர்ஸ் போனால் பார்ப்போம். சரி, பார்க்குற நேரத்தை பயன்படுத்திக்கிறோம், எனக்கு தேவைப்படலை இப்போ நான் ரோட்டை பார்த்து போயிட்டுருக்கிறேன், இப்போ இது காமிச்சிட்டே இருக்குதுன்னு சொல்லணும், நம்ம ரைட்ஸ் இருக்கா, இது காட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா, எனி டைம் எதையே ஒன்று அது காமிச்சிட்டு தான் இருக்கும்.
தேவைனா பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைனா என்னது நம்ம கண்டு தேவையில்லை என்ன வேணா வந்துட்டு போகலாம். மைண்ட் அவ்வளோதான், நம்ம மைண்டு வர்றது எல்லாமே நாம் ஃபாலோ பண்ணணும்னோ எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. தேவையானது எடுத்துக்கலாம், தேவையில்லை என்ன பண்ணலாம் அது காமிச்சு போடணும். தேவைக்கு பயன்படுத்துறது அது இருக்கே தவிர அதை நம்ம வந்து கட்டுப்படுத்தவோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணவோ நமக்கு எதுவுமே கிடையாது. என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க பாருங்க, எண்டோஸ்கோபி சர்ஜரி இதில் பாருங்க, ஒரு மானிட்டர் தெரியுது, அந்த மானிட்டரை பார்த்துட்டு ஸ்டொமக்குள்ளார ஒரு கேமராவும் இருக்குது, சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மானிட்டரில் தெரிகிறதுல ஏதாவது மாற்றம் பண்ணுமா? அங்கே ஏதாவது சரி பண்ண வேண்டிய வேலை ஏதாவது இருக்கா? மானிட்டரில் கட்டி தெரியுதுங்க, மானிட்டருக்கு கட்டி சரி பண்ணு முதல்ல, அப்புறம் வகுத்துள்ள சரி பண்ணலாம் அப்படின்னு அங்கே போய் ஏதாவது சரி பண்ணுறதா இருக்கா? அதை பார்த்து தான் இதை சரி பண்ணுறோம் நம்ம. அப்படியே மனசில் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது தான் வெளியே நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். சரி, மானிட்டரில் தேவையில்லாத பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு உடல் உள்ளுறுப்பு தெரியுது, அதை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு எதாவது இருக்கா? அதை கண்டுக்கவே தேவையில்லை, என்ன வேலையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். நமக்கு வந்து மனம் என்பது ஒரு மானிட்டர் மாதிரிங்க, அதை சரி பண்ண போகும்போது தான் எல்லா பிரச்சனையுமே நமக்கு வரும். ஐயா ஆ சொல்லுங்க ஐயா. அப்போது அன்பு பாசம் அதெல்லாம் நம்ம வைக்கிறோம், அப்போ மனசுக்குள்ள அந்த உணர்வுகள்லாம் அன்பு பாசம் அதெல்லாம் எப்படி பார்க்குறது ஐயா? என்னன்னா அன்பு பாசம் வந்து தேவையான ஒன்று, இது எல்லாமே வந்து புறத்துக்குள்ள தேவை. உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தை மேலே தன்னாலே அன்பு வந்துடும், பாசம் வந்துடும், அதை பயன்படுத்துங்க, அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க. ஆனால் ஒரு வராத இடத்துல எனக்கு அன்பு வரலையே நீங்கள் போராடுறத விட, நீ அன்பா இல்லை அப்படி போராடுறத விட இருக்கிறத ஏற்று அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. அன்பு என்பது என்னென்னா கொடுக்கல் வாங்கல் கிடையாது. உண்மையான அன்புங்கிறது என்ன, நம்ம என்ன நினைக்கிறேன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டால் அன்பாக நடந்துக்குவேன், எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்டால் என் அன்பை காட்ட மாட்டேன், எனக்கு அவங்க பிடிக்காதவங்க அப்படிங்கிறத விட அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்வது தான் உண்மையான அன்பு. அவர்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பது தான் உண்மையான அன்பு. பின்னா உங்கள்கிட்ட ஒரு கோபம் வருதுன்னு வச்சிங்களேன், அந்த கோபத்தை ஏற்றுக்கிறது ஒரு வகையான அன்பு தான். வெறுப்பு உணர்வு அப்புறப்படுத்துவோம், வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. இது அகத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு குரல். அகத்தில் வந்து இது வேணும் இது வேணாங்கிறதே வேணும், எல்லாமே வந்து நேச்சர். யாருக்கு துன்பமே இல்லை வாழ்க்கைன்னா அகத்தில் நீங்கள் வேண்டுதல் வேண்டாமல் இல்லாம நடிகை சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பமே கிடையாது. எல்லா உணர்வும் உங்களுக்கு வரும், அது எங்கே எப்படி செயல்படுத்தணும்னு ஒன்று இருக்குது. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா எல்லா உணர்வுமே தன்னால் மறைஞ்சிடும். ஒரு காம உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான எங்கே தேவைன்னு நமக்கு தெரியும், மற்றத்தை செயல்படுத்த முடியுமா? அது முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுருங்க, அதை அப்புறப்படுத்த இறங்கினீங்கன்னா நீங்கள் அதுவாகவே தான் இருப்பீங்க. அன்பு உணர்வு வருது, அது எங்கே தேவையோ அங்கே பயன்படுத்துங்க. சரி, உங்களுக்கு அன்பு உணர்வு வரல, ஆனால் தர்மனா எப்படியும் செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை செய்யுங்க, செயலாக செய்யுங்க, தன்னால் சரியாடாது. செயல் தான் முக்கியம். இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து அப்பா எனக்காக நீ என்ன நினச்சிக்கிட்டேன்னு யாராவது கேட்பாங்களா? எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பாங்களா? எனக்காக என்ன நினச்சிக்கிட்டேன்னு கேட்பாங்களா? என்ன நினைச்சிட்டு இருந்தா செயல் வடிவம் அன்பு செயலாக மலர வேண்டும். நம்ம அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவுதான், எதையுமே நீங்க தக்க வைக்க, எது தேங்கினாலுமே அது வந்து உடலை கெடுத்து விடும். ஒண்ணு இல்லைங்க, ஆனந்த அனுபவம் சொல்றோம், பரவச நிலையும் சொல்றோம், அந்த பரவச நிலையை உடம்ப பாதிக்குது. ஐயா வந்து எவ்வளவு ஆண்டுகள் பரவச உணர்வோட இருந்து உடலை பாதிச்சுதான், ஓ இதுவும் உடலை கெடுக்குது. எது ஒரு நல்ல தண்ணின்னு நீங்கள் மழை தண்ணியை விட ஒரு நல்ல தண்ணி கிடையாது, அதை நீங்கள் சேமிச்சிங்கன்னா அது கெட்ட தண்ணியாக மாறிடும். ஒரு சாக்கடை தண்ணியில் ஆற்றுல கலந்து ஓடுது, எல்லாமே பிரவாகமாக போகும்போது அதை தான் புனித நேராக எடுத்து கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. பிரவாகமாக மனசு இயங்கும்போது மன தூய்மை என்பது தாமாக நிகழும். இந்த புரிதலுக்கு பிறகே மன தூய்மை ஆரம்பிக்குது, மன தூய்மை தொடங்குகிறது. ஓகேங்களா? ஓகே ஐயா, நன்றி. சரி சரி சார். சார் ஆ சொல்லுங்கள். சில நேரங்களில் காலையில் தூங்கி எந்திரிக்க அந்த விடிய காலை நேரத்தில்
சில கனவு மாதிரி வரக்கூடியது, என்ன யாராவது இறந்து போகிற மாதிரியான ஒரு பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தூக்கமே வராது, அது தூக்கமே அப்புறமா வராது. சரி இது யாராக இருக்கும், யார் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு உள்ள ஒரு எண்ணமே இருக்கும். காலையில் ஃபோன் பண்ணி யாருன்னு விசாரிக்கிற வரைக்குமே, ஆனால் கண்டிப்பாக கேட்கும்போது ரொம்ப நெருங்கி யாராவது ஒருத்தர் இறந்துருப்பாங்க. அப்போ அது அப்படி கொஞ்ச நாளாகவே தொடர்ச்சி அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது அது எனக்கு அது ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் சமீபத்தில் எங்கள் அப்பா இறந்த மாதிரி நான் எனக்கு ஒரு கனவு கண்டது. நைட்டு 1:30 மணிக்கு இந்த நேரத்தில் எப்படி நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பயந்துருவாங்களே, நமக்கே பயமாக இருக்குது. நான் அவங்க ஊரில் இருக்கிறாங்க, எப்படி கேட்குறது கேட்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி அப்போ நமக்கு ஏதோ வேறு இது அப்படி ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் மத்தியானம் 3 மணி போல் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இதோட உணர்வு தான் அப்போ ஏற்கனவே வந்ததா அப்படின்னு. அதில் இருந்து இப்போ என்னென்னா எப்போ கொஞ்ச நாளாகவே மனசினும் ஒரு மாதிரியான பாரமாக இருக்குது. அது உணவு சொல்ல தெரியல, அதுக்கு ஒரு எண்ணமோ ஒரு வடிவமோ ஒன்றுமே கொடுக்க முடியலை. ஆனால் மனசு ஏதோ ஒரு கனமான ஒரு பாரமாக இருக்குது. என்னமோ இன்றைக்கி நடந்துடும் நடந்துருங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சது வரைக்குமே அது தொடர்ந்துட்டே இருக்கு. அது எதனால? அம்மா நம்ம வந்து சில தாட் வந்து செயலாக மலருது அப்படின்னா அதை நம்ம ரிலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்முடைய நிம்மதியே போயிடும். அதை வெறும் தாட்டாக எடுத்துக்குங்க. அது வந்து அதுக்கும் இதுக்கு நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது தான் எல்லா பிரச்சனையுமே வருது. ஒருத்தர் கேட்டார், எனக்கு உள்ளுணர்வு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாமா வேணாமா, எனக்கு உள்ளுணர்வு வருது முக்கியத்துவம் கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்டார். உணர்வு உள்ளுணர் எதை வச்சு உள்ளுணர்வுன்னு நினைக்கிறீங்க? அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துறாங்க, அது உள்ளுணர்வுன்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு எனக்கு அதாவது சொன்னால் அது மாதிரியே நடக்குது, பார்க்குறதெல்லாம் நடக்குதுன்னாங்க. நீங்கள் எந்த உள்ளுணர்வு வந்தாலும் சரி, ஒரு ஒரு முதலீடு இருக்குது, இதில் முதலீடு பண்ணலாமான்னு தோணுது. உள்ளுணர்வு வந்து இதை முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு நல்ல லாபம் வரும்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்க, பின்னாடி லாஸ் ஆச்சுன்னா? நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன உள்ளுணர்வு வந்தாலும் அது அறிவோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆனால் புறத்துக்கு அறிவு தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கேட்டார், என் உள்ளுணர்வு கேட்கட்டுமா வேணாமா அப்படின்னாரு. எதை தான் என்னுடைய உள்ளுணர்வு கேட்கட்டும், எதை தான் நான் கேட்க வேணானாரு. அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், என்னென்னா நீங்கள் ஒரு பெரிய ரோடு கிராஸ் பண்ணணும் நிற்கிறீங்க. அப்போ உள்ளுணர்வு சொல்லுது, நில்லு ஒரு பஸ்ஸு வருது, பஸ்ஸு போன விட்டு ரோட்டை கடந்து போகணும்னு சொல்லுது உள்ளுணர்வு. திரும்பி பார்த்து அதே மாதிரி பஸ் ஒன்று வேகமாக வருது, நின்றுடுங்க உள்ளுணர்வு கேளுங்க, பஸ் போன விட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுங்கள். அடுத்த போகிறீங்க, உள்ளுணர்வு தான் சொல்லுது பஸ் வேகமாக வந்துட்டு இருக்கு, நிற்காத உனக்காக பஸ் நிற்குன்னு சொல்லுது. இதை நீ கேட்டுறாத, நீ நின்று பஸ் போனவட்டியே போ. ஏன்னா எதை சொல்றேன்னா சொல்லிட்டோம், நீங்கள் உங்களுக்கு உள்ளுணர்வுக்கு அறிவோட ஒப்பிட்டு பார்த்து வெளியே செயல்படுங்க, சக்சஸ் ஆகிடும். உள்ளுணர்வு அப்படியே நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா இதுவும் ஒரு வகையான ஒரு அடிக்ட் மாதிரி நம்ம அந்த சிக்கலில் மாட்டிக்குவோம். புறத்துக்கு அறிவுக்கு ஒத்து போகிற செயல் நீ எல்லாமே செய்யுங்க. உள்ளுணர்வு சொன்னால் கூட உள்ளுணர்வு சொல்லுது பஸ்ஸு வேகமாக வருது, ஆனால் நீ தாராளமாக போ, உனக்காக பஸ்ஸு சடனாக நிற்குன்னு சொல்லுது. அதை நம்பி போய் மாட்டிக்காதீங்க.